Hi students, so இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். தமிழ்ல வந்து மைய நோக்கு முடுக்கம்னு சொல்லுவாங்க. மையம்னா சென்டர், சென்டரை நோக்கி வரக்கூடிய அந்த ஆக்சலரேஷன் என்ன சொல்லுவோம்? சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஓகே, எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். சரி, சோ நார்மலா நமக்கே தெரியும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்ன? ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் பண்ணக்கூடிய பார்ட்டிகளுடைய ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த மோஷன் என்ன சொல்லுவோம்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல அந்த பார்ட்டிகல் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் தட் சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்சலரேஷன் தான் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கயிறு எடுத்துக்கோ, ஸ்ட்ரிங் கம்பியோ இல்ல ஒரு த்ரெட் ஏதோ எடுத்துக்கோங்க. சோ அதோட எண்ட்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஸ்டோனை வந்து கட்டி சுத்துறோம் இல்லையா, அதான் வயர்லி மோஷன். நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பீட் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதே ஆர்பிட்ல தொடர்ந்து சுத்தி வரும், அதான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருக்கும் பட் அதோட டைரக்ஷன் மாறிட்டே இருக்கும் இல்லையா. இப்ப பாருங்க, சோ இது இதோட ஸ்பீடு மாறாம கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அதே ஆர்பிட்ல சுத்திட்டே இருக்கும் பட் டைரக்ஷன் மாறுது. இப்ப இதோட சென்டர் பாயிண்ட், இது அந்த த்ரெட் இல்லையா, த்ரெட் அல்லது ஸ்ட்ரிங் வச்சுக்கலாமா. ஓகே, இப்ப அந்த ஸ்டோன் இங்கதான் இருக்கு, அதான் பார்ட்டிகல். இங்க இருந்து இப்ப மூவ் ஆகும் போது இதோட வெலாசிட்டி இப்படி இருக்கும். இந்த இடத்துல அது வரும்போது அதோட வெலாசிட்டி இப்படி இருக்கும். இந்த இடத்துல வரும்போது ஸ்டோன் டவுன்வர்ட்ஸ், அப்ப அதோட வெலாசிட்டி இந்த மாதிரி இருக்கும். இங்க வரும்போது இந்த மாதிரி இருக்கும். இது வெலாசிட்டி. ஓகே, வெலாசிட்டி அப்படின்னா என்ன? ஸ்பீட் வித் டைரக்ஷன், அதான் வெலாசிட்டி. தமிழ்ல திசை வேகம், வெலாசிட்டி தமிழ்ல திசை வேகம் சொல்லுவோம். திசைன டைரக்ஷன், வேகம்னா ஸ்பீடு. அப்ப வெலாசிட்டிங்கிறது ஸ்பீட் பிளஸ் டைரக்ஷன். அப்ப ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட், ஸ்பீட் கான்ஸ்டன்ட் சொன்னேன். அப்ப டைரக்ஷன் மட்டும்தான் மாறிட்டு இருக்கு. ஓகேவா, அப்படி இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். நான் யூனிஃபார்ம் என்கிறது ஸ்பீட் அஸ் வெல் அஸ் டைரக்ஷன் ரெண்டுமே வேரி ஆகும். ஐ மீன் வெலாசிட்டி டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் இருக்கும், சென்ட்ரிபீட்டல் இருக்கும், டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இருக்கும். சரியா, இங்க வரும் நம்ம. இப்ப சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் இந்த ஸ்டோன் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், சென்டரை நோக்கி ஆக்ட் பண்ணிச்சு அந்த ஆக்சலரேஷன் பேர் தான் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். தட் இஸ் டினோட்டட் பை லெட்டர் ARAC. ஓகே, இதுக்கு ஃபார்முலா இருக்கும், ஃபைனலா நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர், இது இன்வர்ட்ஸ்ங்கிறதுனால மைனஸ் போடும். ஓகேவா, எஸ். சோ இதுதான் ஆக்சுவலி டெரிவேஷன், ஃபைனல் ரிசல்ட். அப்ப எப்படியும் கேட்கலாம், எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் கேட்கலாம், இல்லன்னா ப்ரூவ் தட் the centripetal acceleration AC is equal to minus V square by R அப்படினு கேக்கலாம். okay வா, so negative signங்கிறது magnitude value-வை குறிக்காது, direction மட்டும்தான். சரி, இப்ப பாப்போம். so first வந்து நான் என்ன எடுத்துக்கறேன், uniform circular motion or orbit. so இப்படி எடுத்துட்டேன், இதோட center point O-னு எடுத்துக்கலாம். this is the radius. okay, ஸ்டார்டிங்ல அந்த பார்ட்டிகல் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு, இப்படிதான் சுத்தி வரும். ஓகே, இந்த இடத்துல இருக்கு, இதுதான் பார்ட்டிகல், அதுதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். நான் ரெண்டு பொசிஷன் யூஸ் பண்ண போறேன். ஐ அம் கோயிங் டு சூஸ் அனதர் ஒன் பொசிஷன் ஹியர், செகண்ட் பொசிஷன். அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷனா இருக்கும் போது அதோட டிஸ்டன்ஸ் ஆர் ஒன், மிட் பாயிண்ட்ல இருந்து அந்த பார்ட்டிகல் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லென்த் ஆர் ஒன். இது செகண்ட் பொசிஷன், அப்ப இது ஆர் டூ. ஓகேவா, த நெக்ஸ்ட் டைரக்ஷன் வரும்போது இல்லையா, டைரக்ஷன் திசை இங்க இருந்து இங்க, அப்ப ஆரோ மார்க் போட்டேன்னா ஹியர் ஆர் ஒன் வெக்டர், டிஸ்டன்ஸ் வித் டைரக்ஷன், அதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்னது? பொசிஷன் வெக்டர். இதோட பொசிஷன் இவ்வளவு டிஸ்டன்ஸ் சொல்லலாம் இல்லையா, ஆனா டைரக்ஷன் சொன்னதுனால என்னது? பொசிஷன் வெக்டர். செகண்ட் லெசன் நம்ம இன்ட்ரடக்ஷன் படிச்சிருக்கோம், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ கே பிளஸ் ஒய் ஜே கே பிளஸ் இசட் கே கே. அதே மாதிரி ஆரோ மார்க் போட்டோம் அப்படின்னா இது செகண்ட் பொசிஷன், இது பொசிஷன் வெக்டர் ஆர் டூ. ஓகே, அதே மாதிரி இது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் போது அதோட வெலாசிட்டி இல்லையா, ஸ்பீட் வித் டைரக்ஷன் அப்வர்ட்ஸ், இப்படிதான் சுத்துது. இந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்றேன், அப்ப அப்வர்ட்ஸ்.
So it is v1, velocity of the particle inga at the position 1 vector. இதே பார்ட்டிகிள் இப்ப இந்த இடத்துக்கு வந்துச்சுங்களா இந்த இடத்துக்கு வந்து எப்படி சுத்தும் இப்படி தான சுத்தும் இப்படி சுத்தும் போது இந்த வெலாசிட்டி இப்படி இருக்கும் this is v2 அப்படினு எடுத்துக்கலாம் ஓகேவா சோ இந்த ஆங்கிள் தீட்டா this is also the same angle தீட்டா எடுத்துக்கலாம் ஓகே இத நான் தனியா வரைய போறேன் டயகிராம் ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் தனியா see r1 வெக்டார் this is the midpoint o So this is R2 vector, correct? I am see. अपन यंगर लेंगा मुआवदे first position लर दे second position को मुआवदे. इधर क्या पहन दे? Displacement अभी नहीं चलो. Displacement, okay? आराम अपन पाठ कोंगे. इधे इधे यंगर निंगे वर्म बोले displacement. First position लर दे second position. आराम अपन. इधर क्या पहन दा? Change in position vector, okay? change in adha delta r vector enna formula ungalukke theriyum enadhu r2 vector minus r1 vector change in position vector adhu innor peru irukke displacement vector is equal to r2 vector minus r1 vector okay evlo displaced aayiruchu idu yerkena nam padichirukom sir what about the velocity velocity epdi irukku paarenga inge irundhu straight a irukku straight so idu enadhu v1 vector here the angle theta illaya sir v2 parunga epdi irukku indha maari irukku so this is v2 vector make an angle theta the same theta appa change in velocity inge velocity vera inge vera ena velocity engiradhu speed with direction speed constant ana direction enaite irukum மாறிட்டே இருக்கும் அதனால தான் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்ல முடியாது ஸ்பீட் கான்ஸ்டன்ட் மேக்னிட்யூட் கான்ஸ்டன்ட் டைரக்ஷன் வேற அப்ப இங்க இருந்து வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கு இப்படி தான் இருக்கு இன்வர்ட்ஸ் அப்ப இங்க இருந்து இப்படி இருக்கு இந்த டைரக்ஷன்ல அதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டெல்டா v ஓகே அப்ப டெல்டா v வெக்டார் அப்படினா v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார் சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி செட் மூணு டயகிராம் கொடுத்துப்பாங்க அந்த மூணுமே நீங்க டிரா பண்ணனும் சோ இதுக்கு அப்புறம் நம்ம கீழ எழுதிக்கலாம் என்ன எழுதிக்கலாம் இன் யூனிஃபார்ம் சர்குலர் மோஷன் யூனிஃபார்ம் சர்குலர் மோஷன் யூனிஃபார்ம் சர்குலர் மோஷனா அதே ஆர்பிட்லயே அந்த ஆப்ஜெக்ட் திரும்பி திரும்பி ரிவால்வ் பண்ணிட்டே வரும் அப்படினா இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் சேமா இருக்கும் ஐ மீன் மேக்னிட்யூட்ல வேல்யூல அப்ப என்ன எழுதலாம் இதுவும் இதுவும் ஈக்குவல் அப்படினா r is equal to actually எப்படி எழுதலாம் இது இது ஈக்குவல்னா இப்படி எழுத கூடாது r1 வெக்டார் is equal to r2 வெக்டார் இப்படி எழுத கூடாது இது வந்து வெக்டார் மேக்னிட்யூட் ஐ மீன் வேல்யூ வித் டைரக்ஷன் பாருங்க இந்த டைரக்ஷன் இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு ஓகேவா டைரக்ஷனை சொல்ல கூடாது மேக்னிட்யூட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு லெந்த் இருக்கோ அதே லெந்த் இது இருக்கும் அப்ப மேக்னிட்யூட்னா எப்படி போடணும் மேக்னிட்யூட் ஆஃப் r1 வெக்டார் is equal to மேக்னிட்யூட் ஆஃப் r2 வெக்டார் which is equal to simply we can write r இல்ல இப்படி கூட எழுதலாம் எப்படி r is equal to magnitude of r1 vector அல்லது modulus of r1 vector is r1 equal to r2 இப்படி எழுதலாம் ஓகே சரி அதே மாதிரி velocity க்கு அதே மாதிரி எழுதலாம் இல்லையா similarly velocity எப்படி எழுதலாம் பாருங்க யூனிஃபார்ம் சர்குலர் மோஷன் ஆ இருந்துச்சு அப்படினா ஸ்பீட் கான்ஸ்டன்ட் சொன்ன டைரக்ஷன் தான் வேற அப்ப இது எப்படி எழுத முடியாது v1 vector is equal to v2 vector அப்படி எழுத முடியாது it's not equal ஏنا velocity னு வரும்போது speed with direction direction மாறும் சொன்னேன் speed தான் constant அப்ப speed என்கிறது velocity உடைய magnitude அப்ப எப்படி எழுதி இருக்கணும் magnitude of v1 vector is equal to magnitude of v2 vector is equal to v இதே எப்படி எழுதலாம் v is equal to v1 equal to v2 இது யூனிஃபார்ம் சர்குலர் மோஷனா இருந்துச்சுனா ஓகே எஸ் இனி வெக்டார்ல எழுதுவோம் வெக்டார் இது என்னது டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் என்ன நோட்டேஷன் டெல்டா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன ஆர் 2 வெக்டார் மைனஸ் ஆர் 1 வெக்டார் ஃபர்ஸ்ட் டே படிச்சிருக்கோம் அதே மாதிரி இது என்னது சேஞ்ச் இன் வெலாசிட்டி சேஞ்ச் இன் velocity என்னது
delta v vector is equal to v2 vector minus v1 vector. It's okay. So idellam yerkena explain panniruken. So both make the same angle. Okay. Between v1 and v2, r1 and r2 in between the angle same. Idhula edhu maatram kedaiyadhu illaya? Okay. Good. So appa next nam yerkena padichirpom. Enna padichirpom appadina normala or triangle. See. Idhu or triangle vechukoma. Idhula idhu theta appadina idanade adjacent side hypotenuse. Lengthiest side the hypotenuse. இது வந்து opposite. இப்போ for example sin theta is equal to opposite side by hypotenuse சொல்லு. Okay, good. இப்போ நான் அந்த theta ோட வேல்யூல குறைச்சிட்டே வரேன். Okay, theta வேல்யூ குறையும் போது இந்த லைன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இன்னும் குறைக்கிறேன் இல்லையா? So finally for example க்கு இந்த மாதிரி இருக்கும்னு வெச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்ரோக்ஸிமேட்லி அப்ப சைன் காஸ் டான் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே என்ன வேணும்? அட்ஜசன்ட் சைடு இல்லாத ஹைபோடனியூஸ் கண்டிப்பா தேவைப்படும். சோ அதனால எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா இப் தீட்டா இஸ் ஸ்மால், ஓகே கண்டிஷன் இருக்கு சைன் தீட்டா அல்லது காஸ் தீட்டா ஆர் டான் தீட்டா வாட் ஆர் மேபி இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தீட்டா. அப்ப என்ன எக்ஸ்பிரஷன்? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஹைபோடனியூஸ்னா சைன் தீட்டா போல தீட்டா போட்டா theta is equal to opposite side by hypotenuse அல்லது adjacent எல்லாம் ஒண்ணுதா, ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே opposite எது? இதா இருக்கு இதா displacement. இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக்ல சொல்லிருப்பேன் நார்மலா displacement க்கு s பொதுவா சொல்றேன். ஓகே அப்ப இத எப்படி எழுதிக்கலாம்? theta is equal to opposite side displacement by r1 r2 இருக்கு ஜெனரலா r னு எழுதிப்போம். இதுதான் ஃபார்முலா. நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ரேடியன்ல. ஓகே ஜெனரலா இப்ப இங்க என்ன லெட்டர் இருக்கு இங்க எழுதிக்கலாம் இல்லையா? from this theta is equal to இல்லையா ஆப்போசிட் சைடு இதுதானே? இது என்னது? இதுல இருந்து இதுவரைக்கும் உள்ளது டிஸ்பிளேஸ்மெண்ட். இது r1 வெக்டர், இது r2 வெக்டர். அப்ப இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் r2 வெக்டர் மைனஸ் r1 வெக்டர் என்னது? டெல்டா r வெக்டர். இதா இருக்குது. இப்ப டெல்டா r வெக்டர் போடக்கூடாது. நம்ம இங்க வந்து மேக்னிடியூட மட்டும் தான் எடுத்துக்கிறோம். சோ அதனால டெல்டா ஆர் பை என்னது? பை ஆர். ஓகேவா? திஸ் இஸ் ஆர் டெல்டா ஆர் பை ஆர் எடுத்துக்கோ. இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, ரெண்டும் மேக் த சேம் ஆங்கிள். அப்ப இதுக்கு அந்த ஃபார்முலா செட் ஆகும். தீட்டா ஆப்போசிட் சைடு அதான் டெல்டா வி மேக்னிடியூட். அப்ப இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை என்னது? வி அப்படின்னு சொல்றோம் ஜெனரலா. இங்க ஆர்னா இங்க வி எழுதலாமா? பட் இங்க பாருங்க சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி இருக்கு? இன்வர்ட்ஸ் இல்லையா? இன்வர்ட்ஸ் எப்படி? டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஏன்னா ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர்னா ஆக்சலரேஷன் எக்ஸ்பிரஷன் என்னது? வெலாசிட்டி பை டைம். அப்ப வெலாசிட்டியும் எப்படி இருக்கும்? இன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். அப்ப இன்வர்ட்ஸ்னா அது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். சோ அப்ப டைரக்ஷன் மாறதுனால மைனஸ். அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன், திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த தேவையில்லையா அழிச்சிடலாமா? ஓகே. சோ எப்பவுமே வந்து புரிஞ்சுகிட்டு படிங்க, சும்மா இது வந்து மெமரி பண்ணக்கூடாது. எப்படி இது வந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் திஸ் இஸ் ஈக்குவல் திஸ் ஆர் திஸ் இஸ் ஈக்குவல் திஸ் எப்படி வேணும் எழுதலாம். நான் இது ரெண்டு ஈக்குவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சோ அப்ப என்ன பண்ண போறேன்? இதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன். மைனஸ் டெல்டா வி பை வி ஈக்குவல் டு டெல்டா ஆர் பை ஆர். ஓகே இதுல இருந்து டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு பை த கிராஸ் மல்டிபிளிகேஷன் வி இன்டு டெல்டா ஆர் பை ஆர். இந்த மைனஸ் இங்க வரும். எனக்கு தேவை என்ன? ஆக்சலரேஷன். தேர்ஃபோர் த சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன், சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் ஏசின்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா சிம்பிளா வேர்ட் யூஸ் பண்ணாலும் ஏன்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஓகே எடுத்துக்கூடிய டைம் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம்.
is equal to change in velocity irukku minus v delta r by r divided by delta t. Okay, idhula irundhu idha thirupi ezhudhalam, idhu thani ezhuda poren, minus v by the r into delta r by delta t. Idhu eppadi irukku, change in distance or displacement by time. But displacement by time enna velocity padichirupinga, displacement by time enna velocity. அப்ப இதுக்கு பதிலா velocity, அப்ப a is equal to minus, இதுக்கு v போட்டா v into v, v square by r. So this is the answer da inge irukke. So inoru condition na undu explain pannirpen, yerkenave undu na ungalku andha topic na video potrupen. Okay, so in uniform circular motion condition, அந்த வீடியோ நீங்க தனியா கிளிக் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய ஒரு டெரிவேஷன், ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேவா? சோ என்னது லீனியர் வெலாசிட்டி? v is equal to r into omega, omegaங்கிறது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. அந்த டெரிவேஷனோட எண்ட்ல நான் அதை ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஓகே, in uniform circular motion v is equal to r omega. இத சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? எஸ், a is equal to v place la r omega 14 ங்கற ஸ்கொயர் இருக்கனால minus r square omega square by r. ஒரு r கேன்சல் ஆயிடும், which is equal to minus r omega square. That's it. இது முக்கியமான ஒரு 5 mark question, நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. சிம்பிள், இந்த மூணு டயகிராமும் கரெக்ட்டா பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ நீங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.